அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் அசிஸ்டன்ட் கமிஷன் ஆஃப் லேபர் எக்ஸாமுக்கான யூனிட் ஒனில் சோசியல் மெத்தடாலஜினா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து சோசியல் ரிசர்ச் மெத்தட் அண்ட் மெத்தடாலஜியில் நமக்கு வந்து சிலபஸில் இன்டர்வியூ, அப்சர்வேஷன்ஸ் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேஸ் ஸ்டடி மெத்தடு, சர்வே மெத்தட் போன்ற மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மெத்தடாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு டாப்பிக்காக குவான்டிடேட்டிவ் மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தடு, அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ஸோ குவெஷனரிஸு, கேஸ் ஸ்டடி மெத்தடு, சர்வே மெத்தட்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ மெத்தடாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மெத்தடாலஜிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மெத்தட் என்பது ஒரு டூல்ஸ். ஸோ தனியாகவே எந்த டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து பேப்பர் யூஸ் பண்ணலாம், பென்சில், இது எல்லாமே டூல்ஸில் தான் வரும். ஸோ அதை வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே அதை நம்ம தனியாக பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தடாலஜி இஸ் எ டூல், இஸ் எ டெக்னிக் டு கலெக்ட் த டேட்டா. எந்த விதத்தில் இதை வந்து ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டியில் நம்ம இங்கே வந்து சோசியல் ரிசர்ச்சை வந்து படிக்கிறோம், சோசியல் மெத்தட் அண்ட் சோசியல் மெத்தடாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மெத்தட் என்பது சொசைட்டியில் நம்ம எப்படி வந்து நாலேஜ் வந்து அக்யூர் பண்ணுறோம், அது வந்து எப்படி நமக்கு வந்து லாஜிக்கலாகவும் எம்பிரிமிக்கல் அப்சர்வேஷன் சயின்டிஃபிக்காகவும் எப்படி இருக்குது அப்படின்ற விதத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை வந்து மெத்தடு யூஸ் பண்ணுறோம். மெத்தடாலஜி என்பது வந்து டோட்டலாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக, இது வந்து ஒரு பகுதி. மெத்தட் என்பது ஒரு பகுதி, ஒரே மெத்தடாலஜியில் ஒரு நான்கு ஐந்து விஷயங்களை யூஸ் பண்ணலாம், நாலஞ்சு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் கேஸ் ஸ்டடி மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூ யூஸ் பண்ணலாம், அப்சர்வேஷன் பண்ணலாம், அதில் தான் நம்ம வந்து பார்ப்போம் பொதுவாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே யூஸ் பண்ணி அந்த குவெஷனரிஸ் வந்து கேட்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஸ்டடி மெத்தடில் வரும்போது, ஸோ அதெல்லாம் வந்து மெத்தடாலஜியில் வந்து, ஸோ சர்வே மெத்தட்ஸ் அந்த இதை வந்து இன்டர்வியூ, அப்சர்வேஷன், குவெஷனரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக அந்த மெத்தடில் வரும். மெத்தடாலஜி என்பது வந்து சயின்டிஃபிக் மெத்தடு, அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் மெத்தடு. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸுக்கு நிறைய இருக்குது, பட் நமக்கு சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதெல்லாம் டூல்ஸில் வரும். குவெஷனரிஸு, இன்டர்வியூஸு, இது எல்லாமே மெத்தடு. ஸோ அதெல்லாமே டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். மெத்தடாலஜி என்பது டோட்டலாக எல்லா விஷயத்துக்கும், ஸோ அந்த ஃபுல்லாக அதனுடைய முடிவு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஃபுல்லாக முடிவு, அதாவது ஒரு ஸ்டடீஸ் ஃபுல்லாக பண்ணி அதை வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தடாலஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ முறை, வழிமுறை என்பது இதுதான், கவனிப்பு தான். பொதுவாக இங்கே வந்து அப்சர்வேஷன், அவதானிப்பு என்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா கவனிப்பு தான் நம்ம சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்து தார்க ரீதியான முடிவுகளை வந்து நம்ம வந்து பகுத்தறிவு மூலயமா, லாஜிக்கல் மூலயமாக அறிவு வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மெத்தடாலஜி இஸ் எ லாஜிக் ஆஃப் சோசியல் இன்வெஸ்டிகேஷன். மெத்தடாலஜி மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்டிஃபிகேஷன். ஸோ அங்கே வந்து மெத்தடில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம இருக்கிற ஃபேக்டை அப்படியே தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஒரு நம்ம வந்து ஒரு அப்சர்வேஷன் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணுறது மட்டும்தான், என்ன விஷயம் இருக்கோ அதை ரீட் பண்ணுறது. இங்கே வந்து மெத்தடாலஜி என்பது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்டர்ப்ரிட்டேஷன், நம்ம அதை டிஸ்கிரைப் பண்ணலாம். ஏன் இந்த ஏன் இவங்க இப்படி ஒரு ஒரு இன்டர்வியூ நடக்குது, காலேஜ் பசங்கக்கிட்ட ஒரு இன்டர்வியூ நடக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்காக நம்ம எடுத்துக்கலாம், பொதுவாக சர்வே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே எடுக்கும்போது இந்த எலெக்ஷனுடைய ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ வந்து மலை பிரதேசங்களில் ஒரு மாதிரியும், பிளைன்ஸில் ஒரு மாதிரியும், நகர்ப்புறங்களில் ஒரு மாதிரியும், கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியுமாக இருக்கும். ஸோ கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இருக்கும். கிராமப்புறங்கள்லாம் ஒரு கட்சிக்கும், நகர்ப்புறங்கள் ஒரு கட்சிக்கும், மலைவாய் மக்கள் ஒரு கட்சிக்கும். ஸோ இந்த மாதிரி சில வந்து பார்த்தீங்க அப்படி திராவிட சிந்தாந்தம், கம்யூனிசம், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனலிசம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து கன்க்ளூட் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது தான் மெத்தடாலஜி. இதில் வந்து மெத்தடுந்து வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட்டு அந்த இன்புட்டு மட்டும் வாங்குறது, அங்கே என்ன இருக்கோ அப்சர் லாஜிக்கலாக அப்படி அப்சர்வ் பண்ணி வாங்குறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேன் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி
ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சொல்கிறது தான் மெத்தடாலஜி, இதுதான் மீனிங்கு. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மெத்தடாலஜி வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், மெத்தட்ஸுக்கு வந்து சர்வே மெத்தடு, எக்ஸ்பெரிமெண்டல், கேஸ் ஸ்டடி மெத்தடு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பொதுவாக எல்லாமே வந்து மாஸ் ஒப்பீனியன் சர்வே, கண்டக்டிங் இன்டர்வியூ, இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி தான் ஒரு மெத்தடாலஜியை வந்து வர வைப்போம். ஸோ மெத்தடுக்கும் மெத்தடாலஜிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெத்தட் என்பது ஒரு பர்டிகுலர் விஷயத்தையும், மெத்தடாலஜி என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் ப்ராசஸை வந்து கவர் பண்ணுது. இப்போ சோசியாலஜி ஸ்டடீஸ் அப்படின்னா அது ஃபுல்லாகவே எந்த விதத்தில் படிக்கணும் அப்படின்னு, மெத்தட் என்பது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம், எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்டர்வியூலாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து குவெஷனரிஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, இதை இந்த மாதிரி தான். ஸோ மெத்தடுக்கும் மெத்தடாலஜி இதுதான் வித்தியாசம். பர்டிகுலர் ப்ராசஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, இதுதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சோசியல் ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து ஜென்ரலாக தான் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் மெத்தட், இன்டர்வியூ, அப்சர்வேஷன்ஸ், குவஷினரிஸ், சர்வே, கேஸ் ஸ்டடி மெத்தட், இதில் கொஷின் கேட்கறதுக்கே இவங்களுக்கு வந்து நிறைய டாபிக் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா இது ஜஸ்ட் ஒரு பேசிக் மெத்தட், மெத்தடாலஜி என்பது ஒரு பேசிக்கு. ஸோ இதை படிச்சுக்கிட்டோம்னா அடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சோசியல் ரிசர்ச்ன்ற போது ஒரு சயின்டிஃபிக் தான். ஸோ ரிசர்ச் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் மேனர், ஸோ புதுசாக ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி, ஸோ புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு அட்டம்ப்ட் பண்ணுறது, புது விஷயங்கள் முயற்சி, புது விஷயங்களுக்கு வந்து முயற்சி செய்வது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து டிஃப்யூஸ் த நாலேஜ், எஸ்டாப்ளிஷ் த தியரிஸ். பொதுவாக ரிசர்ச் என்பது வந்து நாலேஜ் வந்து பரப்பும், மெயின் பார்த்தீங்கன்னா அறிவியல் கோட்பாடுகளை கொடுக்கும், கோட்பாடுகளை, அறிவியல் கோட்பாடுகள் தியரிஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ பிலீவ்ஸ் எஸ்டாப்ளிஷ் த பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட், அந்த ஃபேக்ட் என்ன இருக்கோ அதை பிரகாரம் தியரிஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எஃபோர்ட் டு கெயின் த நாலேஜ். ஸோ ரிசர்ச் என்பது நமக்கு வந்து இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா சயின்டிஃபிக் மேனர், அப்புறம் வந்து நாலேஜ் வருது, தேரிஸ் இருக்கும், சிஸ்டமெட்டிக் அப்ரோச் டைம் த நாலேஜ், இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்னா இதனுடைய மீனிங் அவ்வளோ. ஸோ நமக்கு வந்து இங்கே சோசியல் ரிசர்ச் என்பது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொசைட்டி பற்றி படிக்கிறது. ஃபிசிக்கல் சயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட், தட் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ். நமக்கு வந்து சோசியாலஜி, ஸோ அந்த சோசியாலஜி எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அந்த உடைய இது வந்து என்ன சோசியல், நம்ம வந்து சொசைட்டியை படிக்கணும், ஸோ சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், அதுதான் இங்கே விஷயம். நம்ம வந்து சொசைட்டியை படிக்கணும், சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் மெத்தட், குவாலிட்டேட்டிவ் மெத்தடு, குவஷனரிஸு, இன்டர்வியூஸு, அது கேஸ் ஸ்டடி மெத்தடு, சர்வே மெத்தடு, இன்னும் நிறைய மெத்தட், கம்பேரிட்டிவ் மெத்தட், ஹிஸ்டாரிக்கல் மெத்தட், சயின்டிஃபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய மெத்தட்ஸ், ஃபிலாசபிகள் நிறைய வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சோசியல் ரிசர்ச்ங்கிறது சோசியாலஜிக்கு மட்டும் அப்படின்லாம் கிடையாது, ஹிஸ்ட்ரிக்கும் இதே மெத்தட்ஸ், குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் எல்லாத்துக்கும், ஹிஸ்ட்ரிக்கும் உண்டு, ஃபிலாசபிக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே நம்ம இந்த சோசியல் சயின்ஸுன்ற ஒரு கோர் ஏரியாவுக்குள்ளே வர ஒரு 15-20 சப்ஜெக்ட் எல்லாமே இந்த சோசியல் ரிசர்ச்குள்ளே வரும். ஸோ நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறது சொசைட்டி படிக்கிறது தான். ஸோ சொசைட்டியை சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது தான் எக்ஸ்ப்ளோரிங், அனாலிசிங் அண்ட் கன்செப்டுவலைசேஷன், அதாவது முறையான அந்த சொசைட்டியை வந்து படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், அனாலிசிஸ் பண்ணி. இது வந்து பார்த்திங்கன்னா சிக் டு எக்ஸ்ப்ளோர் ஃபோனோ சோசியல் ஃபோனோமினா தாங்க. சோசியல் ஃபோனோமினா என்பது வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை தான். ஸோ கிளாரிஃபைங் த டவுட், டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதற்காக நிறைய சயின்டிஃபிக் டூல்ஸ் அண்ட் தியரிஸ் வந்து இருக்குது. ஸோ சயின்ஸ் அதைத்தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸில் பார்க்குறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து நமக்கு வந்து தெரியாத விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், நிறைய நாலேஜ் வந்து கொடுக்குது. ஸோ வெரிஃபை டிஸ்அப்ரூவ்ஸ், இந்த ரிசர்ச் பண்ணுறதால ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, வெரிஃபை பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், எது ஒன்றாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த சோசியல் ரிசர்ச் மூலயமாக நமக்கு வந்து சொசைட்டியில். ஸோ ரிசர்ச் அப்படின்னா முன்னாடி நடைபெற்ற ஒரு நிகழ்வை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை வந்து அப்ரூவ் பண்ணலாம், டிஸ்அப்ரூவ்லாம், கன்ஃபார்ம் ரிஜெக்ட். ஸோ இது தான் வந்து சோசியல் ரிசர்ச் பண்ணி, இல்லை புதுசாக இவங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுதான் இம்ப்ரூவ் த ப்ராக்டிக்கல்ஸ், சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸஸ் வந்து. ஸோ அந்த காலத்தில் எப்படி சொசைட்டி இருந்தது, இந்த காலத்தில் எப்படி சொசைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு
ப்ராக்ரஸ் வந்து கொடுக்கும். இதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்ராப்ரியேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த இன்ஃபார்ம் த அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க பாலிசி, ஸோ நல்ல பாலிசி, உகந்த இல்லை உரிய இல்லை பொருத்தமான பாலிசியை வந்து அரசாங்கம் இந்த சொசைட்டிக்காக நடைமுறைப்படுத்துவதில் இந்த சோசியல் ரிசர்ச் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் த்ரூ த டைமென்ஷன் இன்ஃபர்மேஷன், ஸோ ரிசர்ச் தான் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மோட்டிவே இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடிஸ், ஸோ இது இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ்னால் எல்லாமே பாலிட்டி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து சொசைட்டி எப்படி, லாலேருந்து சொசைட்டி எப்படி, ஸோ ரிலீஜன்லேருந்து சொசைட்டி எப்படி, சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம வந்து படிக்கும்போது, ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு இருக்கிற சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற ரிலீஜன், ஒவ்வொரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனாக மேரேஜ், ஃபேமிலி, நம்ம வந்து அரசாங்கங்கள் எல்லாமே சேர்ந்து தான் வரும். ஸோ எஜுகேஷன் எப்படி இருக்காங்க, ஸோ நம்ம செகண்ட் யூனிட்டில் படிப்போம் இல்லைங்களா, அந்த டாப்பிக்கில் வர்றது எல்லாமே வந்து ஒரு இன்டர் ரிலேட்டடாக நான் வந்து படிக்கிறது தான் இன்டர் டிசிப்ளினரி ஸ்டடீஸ் வந்து பண்ணி நம்ம சொசைட்டியை மேம்படுத்துறதுக்கு பார்க்கணும். பொதுவாகவே இந்த சோசியல் ரிசர்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம், நம்ம ஊரில் பிஹெச்டின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து நிறைய இதெல்லாம் இருக்குது. ஜஸ்ட் அதெல்லாம் தேவையில்லை நமக்கு, ஜஸ்ட் சோசியல் ரிசர்ச்னும் போது சொசைட்டியை பற்றி படிக்கிறதா. ஸோ நிறைய மெத்தட்ஸ் டெக்னிக்ஸ் ஆர் சோசியல் ரிசர்ச் அப்படின்னும் போது சிஸ்டமெட்டிக் சயின்டிஃபிக், ஸோ பிஹைண்ட் த கசஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ நிறைய மெத்தட் கேதரிங் அனாலிசிங் தியரிஸ் ஒன் ஃபோனோமினாஸ் நிறைய எதை எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அப்சர்வேஷன், கொஷினரிஸ், இன்டர்வியூ, சோசியல் சர்வீஸ். ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸாக யூஸ் பண்ணி சோசியல் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பகுதியை வந்து நம்ம ஒரு பேசிக்காக வச்சோம், அதாவது ரிசர்ச்னா எதுக்கு வந்து சோசியல் ரிசர்ச் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் அண்ட் மெத்தடாலஜி நம்ம சிலபஸ் இருக்குது. ஸோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு இந்த நாலேஜ் இருந்தாவே அடுத்த டாப்பிக்லாம் நம்ம வந்து படிக்கலாம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் மெத்தட்னா எப்படி குவான்டிடேட்டிவ் மெத்தட் சொசைட்டியை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குவான்டிடேட்டிவ் அடுத்து குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷினரிஸு அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை பற்றினா ஜென்ரல் கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அப்சர்வேஷன், அது அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டடி மெத்தடு, சர்வே மெத்தடு, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒரு ஒரு டெஃபினிஷன்ஸ் இருக்கும், அதற்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்கும். அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ். ஸோ வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கிரிட்டிக்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கிரிட்டிசிசம் வந்து ஒவ்வொன்றத்துக்குமே இருக்கும். ஸோ அதை பற்றியான முக்கியமான இந்த இதை வந்து யார் யூஸ் பண்ணாங்க, ஸோ சர்வே மெத்தட்ஸு இல்லை கேஸ் ஸ்டடி மெத்தட்லாம் சில புக்ஸ் இருக்கும், ஆத்தர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற மாதிரி கிரிட்டிக்ஸ் பண்ணவங்களை வந்து கண்டிப்பாக அந்த நேம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து சோசியாலஜி இந்த மெத்தட்ஸ் மெத்தடாலஜி என்பது ஒரு மிகப்பெரிய ஏரியா. 2018 இது ஒரு ஒரு 4-5 டாப்பிக்கில் இருந்தது, ஆனால் ஒரு கொஷின் கூட வரலை. இந்த ஏரியாவை படிக்கிறவங்க தான் பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிங். இந்த சோசியாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவை வந்து டச் பண்ணி நல்ல மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்ல நாலேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ நம்ம மற்ற பகுதியில் வந்து ஃபேக்டை வந்து அப்படியே தட்டிட்டு போகிறது ஜென்ரல், பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புரிதல் வந்து இருக்கும். ஸோ எப்படி சயின்டிஃபிக்காக சோசியல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே படிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனித்து படித்தோம்னா இந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கே பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் எடுக்கிறவங்க பொதுவாக இந்த ஏரியாவை வந்து கடைசியாக தான் எடுப்பாங்க. நம்ம வந்து அப்படி எடுக்கல, நம்ம வந்து முதலே எடுக்கிறோம். ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3வது, 4வது, 5வது யூனிட்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரே வாரத்தில் ஃபோன் ஊதிட்டு போயிடலாம். அதில் ஒன்றுமே இல்லை, ஃபேக்ட் தான். ஜஸ்ட் இது என்ன சோசியல் மூமெண்ட்னா என்ன, யார் யார் வராங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஸோ பட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் தான் நம்ம வந்து இதில் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வர வீடியோக்கெல்லாம் கவனமாக பாருங்கள், நம்ம ஒவ்வொரு மெத்தட்ஸும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.